இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல எடுத்த உடனே வந்து பாக்கியா அப்படியே கதறி கதறி அழறதை காமிக்கிறாங்க. அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அந்த அவங்க செஞ்ச காரியத்துக்கு அவங்க அழுததுக்கு எனக்கு வந்து உண்மையிலே பரிதாபம் கூட வராத மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. இவங்களை பார்த்து நம்ம அவ்வளோ பரிதாபப்பட்டு கவலைப்பட்டு நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் பரவாயில்ல வீட்டை விட்டு வெளில வாங்க முடிஞ்சால் அடிச்சிருங்க அப்படிங்கிற நம்ம பேசிக்கிட்டு இருந்தா இவங்க இனியா என்ன செய்வா? நான் இந்த குடும்பம் தானே எனக்கு எல்லாமே, டிவர்ஸுங்கிறது அவருக்கு எனக்கும் தானே, இதுக்காக நான் இந்த குடும்பத்தை விட முடியுமா, அத்தை மாமா விட முடியுமா, செடி என்ன எனக்கு கழுவி ஊற்றி என்னை மூஞ்சிலே வந்து காரி துப்புனா கூட நான் செடியை நான் விட முடியுமா அப்படின்னு இன்னமும் வந்து பாவம் இது வந்து இது தேராது பாஸ், இது தேரவே தேராது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. பேசி அழறாங்க, செல்வியும் சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க, இதான் என் வீடு, நான் அவரை ரொம்ப நேசித்தேன், அவர் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும், அவருக்கு திருப்பி கொடுத்துட்டேன், அவர் கேட்ட டிவர்ஸை இந்த வீட்டிலேருந்து எல்லோரும் நான் புரிஞ்சு காட்டி நான் இங்கே தான் இருந்து கஷ்டப்பட போகிறேன், திருப்பி வந்து எக்ஸ்ட்ராவாக முன்னாடியாச்சும் வந்து ஒரு வேலை மட்டும்தான் வீட்டை பார்த்துக்கிறது, இப்போ எக்ஸ்ட்ராவாக வெளில போய் நிறைய சம்பாதிக்கணும், 40 லட்சரூபா சம்பாதிக்கணும் ப்ளஸ் வந்து இங்கே இருக்கவங்களை கவனிச்சிக்கணும்னு பண்ண போகிறேங்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஈஸ்வரி திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் காரணம் இந்த பாக்கியா தான், அவன் சொன்னான்னா அவன் தப்பு பண்ணானா இவன் பொறுமையாக இருக்கணும், தப்பு பண்ணிட்டா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, இவங்க ரெண்டு பேர் தான் புருஷன் பொண்டாட்டி, ராதிகா வீட்டுக்கு தானே இப்போ அவன் போவான், இப்போ இவ தானே அந்த தப்பை செஞ்சுட்டா, இது உங்கள் புள்ள ராதிகா வீட்டுக்கு போகிறது தப்பு அது உங்களுக்கு தெரியல, இந்த இவங்க வெளில போக சொன்னதுனால ராதிகா வீட்டுக்கு அவர் போனது தான் உங்களுக்கு தெரியுது, சரி ஓகேம்மா அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. அவங்க தனியாக அதுக்காக திட்டிக்கிட்டு இருக்காங்க கழுவி கழுவி இப்போ பாக்கியாவை. ஸோ இதில் எழில் சின்ன பையன் அவன் சொன்னாலும் எங்கே போச்சு இவ்வளோ அறிவுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராதியா வீட்டுக்கு ராதியா இங்கே இருக்கலாமா, மும்பைக்கே போயிடலாமா இல்லை துபாய்க்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்தில் அங்கே கோபி போயிட்டு வீட்டில் பிரச்சனையாயிடுச்சு அந்த வெளில அனுப்பிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது இனியா அழுதா கூட நான் அங்கே இருக்க முடியல, இப்போ கார்லேயே கதின்னு இங்கேயே தான் இருக்கேன் நான், நீங்கள் இருக்கியால எனக்கு கூட எனக்கு தெரில, நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு அப்படியே பாவமாக முகத்தை வச்சுட்டு கேட்குறாரு. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ராதிகா முடிக்கிறாங்க, இப்படியே போனால் வேறு வழியே இல்லாமல் ராதிகா வீட்டில் தங்கிக்க போகிறாரு. சந்துருவே வந்து ராதிகாட்ட வந்து பேசாமல் இங்கே ஹாலிலே தங்கிக்கலாம்னு ஏதாவது சொல்ல போகிறாராங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி கதையை பற்றி, இன்றைக்கி பாக்கியா அழுதும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, இன்றைக்கி நடக்கிறதுல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சி என்ன விஷயம் ஒத்தே வரலங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.